வெல்கம் டு மை சேனல் ஆல் ஃபார் யூ சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதுக்கான வீடியோ போட்டு சொல்லிருந்தேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் ஏ டுவெண்ட்டி டூ தேர்ட் இயர் வித்வுட் பெனால்ட்டி அப் டு தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ டுவெண்ட்டி டூ பேச்சலர் ஜாயின் பண்ணவங்க இப்போ வந்து நீங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கேட்கும் இங்க பாத்தீங்கன்னா உங்க நம்பரை வந்து கொடுங்க Yeah. என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் சிஸ்டம்னு வருது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் உங்கள் நேம் உங்கள் ஃபீஸ் அமௌண்ட் உங்கள் கேட்டகரி வருது ஸோ இப்போ நீங்கள் தேர்ட் இயர்க்கான ஃபீஸை வந்து பே பண்ணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுன்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு பே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட்ஸ் கேன் பி மேட் ஒன்லி த்ரோ நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கூகுள் பே நீங்கள் யூபிஐ பேமெண்ட் மூலமாக பண்ணிங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆயிருது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கார்ட் மூலமாகவே வந்து பே பண்ணிக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸுமே வந்து ஷோ ஆகும் நீங்கள் ஜஸ்ட் பேமெண்ட்ட வந்து கிளிக் பண்ணுங்க பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் பர்பஸ் ஆஃப் தி ஃபீஸ் வந்து தேர்ட் இயர் ஃபீஸ்னு வந்துடும் டிகிரி வந்துடும் அமௌண்ட் வந்துடும் நீங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுங்க கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் வருது பேமெண்ட் மோடு வந்து கேட்டிருக்காங்க ஆஃப்லைன் சலானா இண்டியன் பேங்க் நெட் பேங்கிங்கா இல்லை வந்து நீங்க வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆதார் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் சலான் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்னா பத்து ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட் மூலமாக பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் உண்டு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்றேன் ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா வந்து போட சொல்லும் அந்த கேப்சாவை கொடுத்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போகும் நீங்க வந்து பேமெண்ட் வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க சேம் ப்ரொசீஜரே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற இயருக்கு ஃபீஸ் ஏதாவது பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்டிங்கில் ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சம்மிட்னு கொடுங்க நீங்கள் ஏதாவது டியூஷன் ஃபீஸ் பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா அங்கே ஷோ ஆகும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தாலும் டியூஷன் ஃபீஸ் பெண்டிங்னா அங்கே பே பண்ணுற மாதிரி வரும் வித் பெனால்ட்டியோட வந்துச்சுன்னா நீங்கள் வித் பெனால்ட்டியோட பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு புக்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃபர்தரா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்